வணக்கம் அண்ட் வெல்கம் டு சன்னா கிராஃப்ட் ட்ரெஷர். இன்னைக்கு வாழை இலையை வச்சு எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி வாழை இலை வேஸ்ட் ஆனது தான் எடுத்திருக்கேன். சாப்பிட்றதுக்கு தேவையான வாழை இலை கூட இதுக்கு தேவையில்லை. அதுலேயும் நமக்கு வேஸ்ட்டாக போகிற இந்த மாதிரி வாழை இலை கூட நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழை இலையில் இந்த கார்னர் இது வேணாம், அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு லைன் விட்டு ஒரு லைனும் கட் பண்ணிக்கலாம், ஒரு லைன் விடாமலேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். அது வாழை இலையில் இருக்கிற லைனோட கேப்பை பொறுத்தது. இந்த மாதிரி ஒரு இலையில் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு இலை எடுத்திருக்கேன். அதுலேயும் ஒரு ஒரு ஸ்ட்ரிப்ஸாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம அதில் எவ்வளோ ஸ்ட்ரிப்ஸ் கட் பண்ணமோ அவ்வளோ ஸ்ட்ரிப்ஸ் தான் இதுக்கும் தேவைப்படும். நான் எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அதிகமாகவே நான் கட் பண்ணியிருக்கேன். எல்லா லைனும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்டு மட்டும் நான் கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறேன். தண்டு நமக்கு தேவைப்படாது. அந்த தண்டை மட்டும் அதோட கார்னரில் நான் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இதை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒன்று ரெண்டு ஜாயிண்டாக இருக்குது, அதையும் நான் தனித்தனியாக எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரிப் விட்டு ஒரு ஸ்ட்ரிப் அப்படியே நான் கையில் மேலே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஸ்ட்ரிப்பை அதோட பின்பக்கம் முன்னாடி வர்ற மாதிரி திருப்பி வச்சுட்டு இதில் இப்படி சொருகிக்கணும். இது அப்படியே உள்ளே அப்படியே கடைசி வரைக்கும் சொருகி எடுத்துக்கலாம். அடுத்த லைன் நம்ம எடுக்கிறதுக்கு முந்தின லைனில் எதெல்லாம் கீழே இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம மேலே எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நான் மேலே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிட முடியும். ரொம்ப செலவும் கம்மி, டெக்கரேஷனுக்கு ஒரு பொருளும் ஆச்சு. இப்போ இன்னொரு ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை இதுக்குள்ளே விட்டு கடைசி வரைக்கும் முதல்ல எப்படி பண்ணமோ அதே மாதிரி இதுக்கு முந்தின ஸ்ட்ரிப்புக்கு பக்கத்தில் அப்படியே தள்ளி வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த இலை ஃபுல்லும் நான் மாற்றி மாற்றி இந்த மாதிரி கோர்த்து உள்ளே தள்ளி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமான ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் தேவைப்படாது. நான் கட் பண்ணி வச்சுருந்ததில் பாதி ஸ்ட்ரிப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இப்போ கடைசி வரைக்கும் ஸ்ட்ரிப்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு வாழை இலை எடுத்திருக்கேன், அதுவும் வேஸ்ட்டாக இருக்கிறது தான். ஒரு தட்டு அளவு எடுத்திருக்கேன். அந்த தட்டை சுற்றிலையும் நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன், பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தட்டை எடுத்துகிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது செய்யும்போதே இன்னும் கொஞ்சம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி வச்சுக்கிறேன். எந்த சைடு இருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு சைடில் நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன், ஃபெவிபான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நம்ம முதல்ல பின்னி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த இதை எடுத்திருக்கேன். இதை நான் அப்படியே திருப்பி எடுத்துக்க போகிறேன். இப்போ இது மேலே நம்ம கம் அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை இதுக்கு மேலே வச்சு அப்படியே நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டாக காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சர்க்கிளை விட்டுட்டு வெளியே இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடணும். ஒன்று ரெண்டு உள்ளே மடங்கியிருந்தால் அதை கடைசியில் நம்ம திருப்பினதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே திருப்புறேன் பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாகவே திருப்பிக்கலாம், ஏன்னா இன்னும் இதுவும் காயலை. இது மட்டும் மடங்கியிருந்ததுனால நான் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செவந்தி பூ எடுத்துக்கிறேன். செவந்தி பூவோட காம்பெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துகிற போகிறேன். இப்போ ஒரு டபுள் சைட் டேப் எடுத்துக்கிறேன். அந்த டேப்பை நான் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நாலு கார்னர்லேயும் ஒட்ட வைக்கிறேன். அதுக்கப்புறம் இடையில இருக்கிற நாலு கேப்லேயும் நான் ஒட்ட வச்சுக்கிறேன். இப்போ காம்பு கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பூவையுமே நம்ம இதில் ஒட்ட வச்சுக்கிறோம். இதை பாப்பாங்க செய்கிறேன்னு சொன்னாங்க, ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். அவங்க தான் ஒட்ட வச்சிட்ருக்காங்க. பாப்பாங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதோட சென்டரில் ஒயிட் கலர் செவந்தி பூ இதே மாதிரி மெத்தடில் நான் ஒட்டிக்க போகிறேன். எல்லாமே நல்லா ஒட்டியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வேணால் கம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் எதுவும் அப்ளை பண்ணல. இது அப்படியே நான் செவுத்தில் ஒட்ட வச்சிட்டேன். டபுள் சைட் டேப் தான் நான் பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன்.
இதை நான் வரலட்சுமி பூஜைக்கு சாமிக்கு பின்னாடி பிரபாவளி மாதிரி வச்சுருக்கேன். இன்னும் பூ இருந்துச்சு அப்படின்னா அது கேப் இல்லாமல் ஃபுல் சர்க்கிளாகவும் வைக்கலாம். எங்கிட்ட இவ்வளோதான் பூ இருக்குது, ஸோ நான் கேப் விட்டு வச்சுருக்கேன். வரலட்சுமி பூஜைக்கு 8 முக அம்மன் நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி மயில் பிரபாவளியும் செஞ்சுருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுதான் அந்த பிரபாவளியோட ஃபுல் பிக்சர். இந்த அம்மன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியும். Thanks for watching. Bye, friends.